வணக்கம். பள்ளி குழந்தைகளை வைத்து பட்டிமன்றம், சமூக கருத்துக்களை உள்ளடக்கிய பட்டிமன்றம். பல்லடம் சிஏ அரிசிமண்டி, ரொட்டேரியன் பிஹெச்எஃப் சிஏ லோகநாதன், ரோட்டரி கிளப் ஆஃப் பல்லடம் ரெயின்போ தலைவர் அவர்கள் இணைந்து இதை உருவாக்கியுள்ளார்கள், ஊக்கம் கொடுத்துள்ளார்கள். கிராமத்து குழந்தைகளின் திறமைகள் உலக அறிய வேண்டும். அந்த திறமைகளை மேலும் ஊக்குவிக்கும் வகையில் இந்திய வரலாற்றிலேயே, ஏன் உலக வரலாற்றிலேயே முதன் முறையாக ஒரு சிறுவர் சிறுமிகள், மாணவர்கள், மாணவ குழந்தைகள், மாணவ கண்மணிகள் பங்கேற்று நடுவராகவும் இருந்து நடத்தும் பட்டிமன்றம் இது. இந்த பட்டிமன்றத்தை உருவாக்கியுள்ளேன். உங்க அப்பா தான் வாங்கி கொடுத்திருக்கும். மாப்பிள்ள சார், நான் இதான் தன்னை போல
அந்த குடும்பமே அழிந்து போகும். ஐயா தீபா சொன்னாங்க குழந்தைகளுக்கு ஆய் கழுவுறாங்க. ஆமா ஐயா, என் பொண்டாட்டி 10 நாளா கோயம்புத்தூர் பெரிய ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்குறா. ஐயா, அவளுக்கு நான் தான் பணியோட செய்கிறேன். அவனால எழுந்து நடக்க முடியாது. அவ 1க்கு போனா 2க்கு போனா நான் தானையா வலிச்சு கொட்டுறேன். பணத்தை சீக்கிரமா சேமிக்கிறதுல பொறுப்பு, குழந்தைகளை பார்த்து கொள்வதில் பொறுப்பு, பணத்தை செலவு செய்வதில் பொறுப்பு. கல்யாணம், சீரு, காதுகுத்து, எலவு, இதெல்லாம் கட்டாய செலவுகள். இப்ப எல்லோர் வீட்லயும் பொங்கல் கொண்டாடுறோம். பெரியம்மா தண்ணீர் எடுக்க, சித்தி சட்னி அரைக்க, அண்ணன் பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டி மாவு பெணைய, மாமியார் முறுக்கு சுட, சிறுவர் சிறுமிகள் நொறுக்கி தள்ள தமிழ் பொங்கல் விளையாடுகிறது. எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும். எனவே நடுவர் அவர்களே, பொறுப்புகள் என்றும் ஆண்களுக்கே சொந்தம் என்று வாதத்தை முடிக்கிறேன். ஜெய்ஹிந்த். பாருங்க, இந்த மாதிரி ஒரு கணவன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஆண்களோட பொறுப்பை எவ்வளவு தெளிவா உருக்கமா சொன்னார். இது உருக்கமா நடிப்பா? வாங்க கார்த்திகா. குடும்ப பொறுப்புகளை மட்டும் நாங்கள் சுமக்கவில்லை, பெண்கள் வருங்கால தலைமுறையிலும் பொறுப்புடன் சுமக்கிறார்கள். அதற்காக ஆண்கள் பெண்களை சுமைதாங்க என்றே நினைத்து விட்டார்கள் போலும். நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி பெண்களை தானே சித்தரிக்கிறார்கள். நடுவர் அவர்களே, கண்ணவன் செய்யும் குற்றமானாலும் சரி, பிள்ளை செய்யும் குற்றமானாலும் சரி, தன் பிறந்த வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் தெரியாமல் சில விஷயங்களை பொறுப்புடன் காப்பாற்றுகிறார்.
குழந்தைக்கு என்ன வேண்டும் என்று ஓடி வந்து தாய்ப்பால் கொடுப்பாள் தாய். தாயின் முகமே குழந்தை முகத்தில் புன்னகையாக மாறும். தாயின் கண்டுபிடிப்புக்கான குறிப்பு குழந்தையின் அழுகை. அம்மா, எனக்கு நோட்டு வேண்டும், பென்சில் வேண்டும். என்ன வாங்கி கொடுக்காமல் இருந்திருக்கிறார்கள் பெற்றோர்கள். ஒரு பெண்ணின் பிறப்பு புனிதமானது, ஏனெனில் நாளை புதியவர்களை தம் மூலம் படைப்பவள் தான் தாய். அந்த தாய்க்கு எத்தனை வருடங்களுக்கு வேண்டுமானாலும் கெடா வெட்டி பொங்கல் வைக்கலாம். இப்போதெல்லாம் பிளஸ் டூ முடித்தால் பிள்ளையின் விருப்பத்துக்கே படிப்பை விட்டு விடுகின்றனர். அவளுக்கு என்ன படிக்க விருப்பமோ அதை புரிந்து அவள் விரும்பியபடியே படிக்க வைக்கிறார்கள். தன் குழந்தை விரும்பியதை அவளுக்கு கிடைக்க வைப்பவர்கள் பெற்றோர்கள். இப்படி பெற்றோர்கள் தம் குழந்தைகளின் மன தேவைகளை நிஜ தேவைகளாக பூர்த்தி செய்து பாலைவன ரோஜாக்களாக இருக்கிறார்கள் பெற்றோர்கள். எனவே நடுவரவர்களே, பெற்றோர்கள் தான் குழந்தைகளை முழுவதும் புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஜெய்ஹிந்த். சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே அப்படிங்கிறார் செல்வநாயகம். அடுத்ததாக, பெற்றோர்கள் குழந்தைகளை புரிந்து கொள்வதே இல்லை என வாரி வரிஞ்சு கட்டிக்கொண்டு வருகிறார் நந்தினி. ஒரு பொண்ணு அழகா இருப்பா, அவளை அங்கே போகாதே இங்கே போகாதே என ஒரே டார்ச்சல். அழகானவர்களை எல்லோருக்கும் பிடிக்கும், எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி அந்த அழகானவர்களால் நடக்க முடியாது. அழகானவர்கள் பிடித்தால் அப்படி நடக்க முடியும். பசங்க படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, படிக்கணும்னு எல்லா குழந்தைகளும் ஆசைப்படுவதில்லை. படிச்சு பெரிய ஆளா வந்து அவங்கள பார்க்கணும்னு நினைக்கிறதே இல்லை. ஏன், கடன் வாங்கி படிக்க வச்சா பெத்தவங்க தம்மளை புரிஞ்சுக்குவாங்கன்னு அர்த்தமா முயற்சியை பாராட்டுகிறேன். வாழ்த்துக்கள் செல்வநாயகத்திற்கு. ஆனா எங்க அப்பா பணம் நொறுங்க பீரோல வச்சிருக்கு, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லைங்க. நடுவரவர்களே, நடுவரவர்களே, நாங்க பள்ளிக்கூடம் வரணும், படிக்கணும், பரீட்சை எழுதணும்னு ஆசை நிறைய இருக்கு. ஆனா எங்க அம்மா கூட்டம் ஊர்ல அவங்க சின்ன மாமனார் கெடா வெட்டாராம். ரெண்டு நாள் லீவு போடு, போய் கறி திண்டு வர்றாங்களாச்சே. நாங்க எப்படி பள்ளிக்கூடம் வர்றது படிக்கிறது எங்க மனசை புரிஞ்சுக்கிறதே இல்லை. நாங்க என்ன செய்ய, பெத்தவங்களை நாங்க புரிஞ்சுக்கிற அளவு கூட பெத்தவங்க எங்களை புரிஞ்சுக்கிறது இல்ல. நடுவர் அவர்களே, பெற்றோர்கள் குழந்தைகளை முழுவதும் புரிந்து கொள்வதில்லை என்பதுதான் என் வாதம். வாதத்தை முடிக்கிறேன். ஜெய்ஹிந்த். சரிங்க நந்தினி, பெற்றோர்களும் சில விஷயங்கள் புரியாமல் பேசுவதால் குழந்தைகள் மனம் பாதிக்கும் என்பதற்கு அவர் உதாரணங்கள் கொடுத்தார். அடுத்ததாக, புரிந்து வைத்திருக்கிறார்கள் என மீண்டும் அதே
இல்லையா? யார் ஆராய்ந்து பார்க்கின்றோர்கள்? தான் உண்மையாக இருக்கணும். அதற்கு போய் எத்தனையோ பெற்றோர்கள் தாம் பிள்ளைகளை குறை சொல்லி திட்டி தீர்ப்பார்கள். இது பெற்றவள் செய்யும் மன்னிக்க முடியாத குற்றம். ஓர் ஊரில் எவனோ ஒருவன் தவறான முறையில் திருமணம் செய்தால் நம்ம பெத்த பிள்ளையும் அப்படி செய்வா என்று நினைத்து கரிச்சு கொட்டுவது எவ்வளவு பாவம். என்ன இருந்தாலும் தம் கண்மணி அல்லவா அந்த செல்வம். நம்ம மகன் மகள் அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எப்படி? அந்த நண்பர்கள் சில பேர் வாழ்க்கையில் தவறுகின்றார்கள். ஏன், எதற்கு? நம்ம குழந்தைகளுக்கே தெரியாது. அதற்கு நம்ம பசங்க என்ன செய்வார்கள்? அதற்காக அவர்களுக்கு அடி உதை. இப்படி எத்தனையோ பெற்றோர்கள் தவறு செய்கின்றார்கள் புரியாமல். எனவே நடுவர் அவர்களே, பெற்றோர்கள் ஓரளவு புரிந்தாலும் தம் குழந்தைகளை முழுவதும் புரிந்து கொள்வதில்லை. நன்றி. ஜெயஹிந்த். இது நல்ல விளக்கா இல்லை வில்லங்கமா என்று கூட்டத்தார் தான் சொல்ல வேண்டும். இந்த இருதரப்பு வாதத்திற்கும் பதில் சொல்ல வேண்டும் என்றால் முதலில் இந்த பட்டிமன்றத்தின் நடுவராகிய என்னை ஏற்றுக் கொள்ளணும். பிறகு எனது தீர்ப்பை ஏற்றுக் கொள்ளணும். தாம் பெற்ற குழந்தைகளின் முகபாவங்களை பார்த்து தாய் அதன் தேவைகளை பூர்த்தி செய்வாள் என்பது சூரிய பிரபுவின் மெய்கூற்று. மறுக்க முடியாது, அழகு ஆபத்து. ஆபத்து காலத்தில் அழகுதான் பயன்படுகிறது. தாம் பெற்ற குழந்தையை சூரிய பிரபு அவர்களே, திருமணத்தின் போது சில பெற்றோர்கள் குழந்தைகளின் விருப்பத்திற்கு மாறாக செய்து வைக்கிறார்கள் என்று குறிப்பிட்டார்கள். அதில் பெற்றோர் தவறு இருக்க முடியாது. திருமணம் ஆயுசு முழுவதும் உள்ள பந்தம். தம் குழந்தைகளின் எதிர்காலத்தை மனதில் வைத்துத்தான் தீர்மானிப்பார்கள். யாராவது தாம் பெற்ற குழந்தைகளை பாலங்கிணற்றில் தள்ளுவார்களா? யோசிக்கவும். மிக மிக முக்கியமான ஒன்று, கடன் வாங்கியாவது தம் குழந்தை விரும்பிய படிப்பை படிக்க வைக்கிறவர்கள் தான் பெற்றோர்கள். எத்தனையோ பெற்றோர்களுக்கு தம் குழந்தை எம்எஸ்சி படிக்கிறான், பிஇ படிக்கிறான், எம்பிபிஎஸ் படிக்கிறான் என்று தெரியும். ஆனால் அதில் எந்த பிரிவு படிக்கிறான் என்று பல பெற்றோர்களுக்கு தெரியாது. அப்படி இருந்தும் தன் மகன் மகள் படிச்சு பெரிய ஆளா வரணும்னு வேண்டாத கடவுள்களை எல்லாம் வேண்டுகின்றனர். எனவே தீர்ப்பு அவர்களுக்கு சாதகமாகிறது. எந்த சூழ்நிலையிலும் பெற்றோர்கள் குழந்தைகளை முழுவதும் புரிந்து வைத்தே உள்ளனர் என்பதுதான் இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பு. வாழ்க இந்தியா, வளர்க இந்தியாவின் புகழ். ஜெய்ஹிந்த். எங்களை குறைச்சி எடை போட்டுறாதீங்க. எங்களை ஜான்சி ராணியா மாத்துறதோ நலதமயந்தியா மாத்துறதோ உங்க
அதுக்கு நல்ல காலம் கணிஞ்சிருக்கு. புள்ளி பசித்தாலும் புள்ளே தின்னாது பொம்பளைங்களே. வீட்டுக்கு வந்தா ஆம்பளைங்க சண்டை கட்டுறாங்களா? சண்டை கட்டுற அளவுக்கு எதுக்கு நீங்க பேசுறீங்க? வாய வச்சுக்கிட்டு கம்னு இருக்க வேண்டியது தானே. புத்திசாலி ஆண்கள் முட்டாள் பெண்களை கல்யாணம் பண்ணிக்குவாங்க, ஆனால் புத்திசாலி பெண்கள் முட்டாள் ஆண்களை கல்யாணம் செய்யறதில்லை. எங்களுக்கு தான் பெரிய மனசு, அதனால தான் பெண்கள் ஆம்பளைங்க காலில் விழுகிறார்கள். ஒரு பொண்ணு மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். இவங்களுக்கு தான் மனசு இருக்குது. ஆம்பளைங்களுக்கு என்ன மண்ணாங்கட்டியா இருக்குது? ஆம்பளைங்களுக்கு மனசு இருக்கிறதால் தான் காலம் பூரா வளர்ச்சி கொட்டுறோம். ஆம்பளைங்க வேலைக்கு போனா மட்டும் பணத்தை கொண்டாந்து எவ்வளவுன்னு சொல்லி கொடுக்கணும், ஆனா பொம்பளைங்க காசை ஒழிச்சு ஒழிச்சு வச்சிருவாங்க. ஆத்திர அவசரத்துக்கு கூட தர மாட்டாங்க. மோதிரம் போட்டா போதுமா? எல்லாத்தையுமே உங்களுக்காக தானே அடகு வைக்கிறோம், விற்கிறோம். அது மட்டும் தெரியாது. மாமனார்கள் எதுக்கு கோழி அடிக்கிறாங்க? எல்லாமே ஒரு லஞ்சம் தான். தம் பொண்ணை நல்லா வச்சுக்கணும்னு அது நம்மளுக்கு தெரியாதா? நம்ம பொண்டாட்டியை எப்படி வச்சுக்கணும்னு? நடுவரவர்களே, நீங்க ஒரு பொம்பளை, தீர்ப்பு பொதுவா இருக்கணும். ஆண்கள் பெண்ணுக்கு சளைத்தவனும் இல்லை, இழைத்தவனும் இல்லை. ஜெய் ஹிந்த். சபாஸ். அடுத்து வருவது நான்காம் வகுப்பு நந்தினி. இனி பாருங்க தருவாங்க பதிலடி. பொம்பளைங்க கட்டுக்கு டப்பாவில் போட்டு வச்ச காசுதான் கஷ்டத்துக்கு உதவும். கணேஷ் மூர்த்தி சொன்னார், புத்திசாலி பெண்கள் முட்டாளன்களை கல்யாணம் பண்ண மாட்டார்கள் என்று நீங்களே சொல்லிட்டீங்க. அப்படி எப்படி கல்யாணம் பண்றது? என்ன, குடும்ப தலைவன் நாம்பளை, அந்த குடும்ப தலைவனே முட்டாளாக இருக்கலாமா? நடுவர் அவர்களே, பொம்பளைங்க ஒரு மனிதனை படைக்கிறாள். அந்த குழந்தையை இரவு பகல் பார்க்காமல் தொட்டலை ஆட்டி ஆட்டி குழந்தையை தூங்க வைப்பாங்க. புருஷன் டிவி பார்த்துட்டு ஜாலியா இருப்பார். வீட்டுல பொம்பளை கஷ்டப்பட்டு பைப்புல தண்ணீர் எடுத்துட்டு இருப்பார். அப்ப கூட ஏண்டி பையன் நழுகிறான், வா அப்புறம் போய் தண்ணீர் எடு என்று கத்துவ. ஏன்னா கத்த மட்டும்தான் தெரியும். ஒரு குடும்பத்துல குடும்ப தலைவன் ஒரு ஆம்பளை இல்லைன்னா பொம்பளை குடும்பத்தை கஷ்டப்பட்டு நல்லா நடத்திடுவார். ஆனால் பொம்பளை இல்லைன்னா ஆம்பளையால் எல்லாம் குடும்பத்தை நடத்த முடியாது. வேணும்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவ. அப்படி கல்யாணம் பண்ணாமல் இருக்கும் மாம்பளைங்களை கோயில் கட்டி கும்பிடும். எனவே நடுவர் அவர்களே, ஆணுக்கு பெண் சளைத்தவள் இல்லை, இழிச்சவாச்சியும் இல்லை. ஜெய் ஹிந்த். அருமை நந்தினி. ஆம்பளையா கொக்கா, பெண் சிங்கம் போல கரிச்சிக்குது. இறுதியாக எட்டாம் வகுப்பு சக்தி வேலை அளிக்கிறேன், வாருங்கள். வந்தேனுங்க. கலக்குவ கலக்குவ கட்டாங்கட்டி கலக்குவ. இது பாட்டு போட்டி இல்ல, பட்டிமன்றம் சக்திவேல். மன்னித்துக் கொள்ளுங்கள், ஆர்வ மிகுதியால் அப்படி செய்துவிட்டேன். பிறந்தாலும் ஆம்பளையா பிறக்க கூடாது ஐயா. பிறந்து விட்டாலும் பொம்பளைய நினைக்க கூடாது. உங்களுக்கு இப்ப எல்லாம் உரிமையே இல்லாம போச்சு. மேடைக்கு மேடை பெண்களுக்கு தானே இடத்தை ஒதுக்குறாங்க. முதல்ல நாங்க மோட்டார் பைக் ஓட்டினா, இப்ப பொம்பளைகளும் பறக்குறாங்க. நாங்க ஜீன்ஸ் போட்டவங்க, இப்ப அவங்களும் கலக்குறாங்க. இப்ப ஆம்பளைங்களை விட வேலைக்கே அதிகமா போறாங்க. அவங்க தான் இத பெருமையா சொல்லல. இப்படியே போனா இனி எங்களைத்தான் பொண்ணுங்க பார்க்க வருவாங்க. பெண்ணுக்கு முன்னுரிமை பெண்ணுக்கு முன்னுரிமை என்று சொல்லி சொல்லி ஆம்பளைகளுக்கு வச்சுட்டாங்க ஐயா. ஆப்பு ஆறுகளின் பேரு பொம்பளைங்க பேரு அமராவதி, பவானி, காவேரி, கங்கா, யமுனா. கங்கா யமுனா இப்படி ஏதாவது ஆற்றுக்கு பழனிச்சாமி, வேலுச்சாமி, ரமேஷ், சுரேஷ், கணேஷ்னு வச்சுக்கிறாங்களா? இல்லையே. அப்படி என்னதான் பாவம் செய்தோமோ. ஆணுக்கு பெண்ணடிமை. அன்பு செலுத்துபவனான் அன்பு செலுத்தி விட்டு செல்பவள் பெண், அன்பு செலுத்தி விட்டு இயங்குபவனான் அதே கதியில் விட்டு செல்பவள் பெண். பெண்ணுக்கு மனசே இல்லை. துவைக்கிறாங்களாமா, சோறாக்கிறாங்களாமா, குழம்பு வைக்கிறாங்களாமா, வலிக்கிறாங்களாமா, போது எல்லா கிடைச்சிடு. நடுவரவர்களே, ஆண்கள் பெண்களுக்கு சளைத்தவர்கள் இல்லை, பெண்கள் தான் சளைத்தவர்கள். நன்றி. ஆணுக்கு பெண்ணடிமை, அந்த ஆணையே பெற்று தருவது பெண்மை. குடும்பங்களில் வாழும் வாழ்க்கைகளில் பெண்கள் ஒரு தெய்வமே. என்னதான் வேலைக்கு போனாலும் வீட்டு வேலை அனைத்தும் பெண்கள் தானே செய்கிறார்கள். என்றைக்குமே ஒரு படிப்பாளிக்கு யாருமே அடக்கம்தான். ஒரு பெண் எப்பொழுது பெண்ணாகிறாள் தெரியுமா? குழந்தை பெண்ணாக பிறந்தவுடன் 25 மதிப்பெண் பெறுகிறாள். படிப்பு முடித்து பெரியவளாகிறாள், அப்பொழுது 25 மதிப்பெண் பெற்று மொத்தம் 50 மதிப்பெண் பெறுகிறாள். திருமணம் முடிந்து மாமனார் மாமியார் கணவனுக்கு ஒரு சேவகியாக இருக்கும் பொழுது 25 மதிப்பெண் பெற்று மொத்தம் 75 மதிப்பெண் பெறுகிறாள். 10 மாசம் சுமந்த குழந்தையை பெற்றெடுத்து அது அம்மா என்றழைக்கும் பொழுது 25 மதிப்பெண் பெற்று மொத்தம் 100 மதிப்பெண் பெற்றதும் ஒரு பெண் பெண்ணாகிறாள். எனவே பெண்கள் ஆண்களுக்கு சளைத்தவர்கள் இல்லை. இதுவே என் தீர்ப்பு. வாழ்க இந்தியா, வளர்க இந்தியாவின் புகழ். ஜெய் ஹிந்த்.